என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு காதல்ல நீ. இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட் ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்டேன். அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி நடுவு வெங்காய முளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல் நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அதுதான் அப்படி சொல்லிட்டீங்க, நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு, இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும், உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கைய தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச்சிய காதல் கொள்ளிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். கட்டி பிடிச்ச விளையாடு. இந்த மாதிரி கிடைச்சது எவ்வளவு மேல கொண்டு பாத்தியா? காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். ஏய் பாத்துடா, தலைமுறை கிளை மேல குதிச்சாத. வா, நம்ம மரத்தை மாத்திக்குவோம். காட் பிளஸ். அடே எங்க அப்பா, என்னண்ணே ரொம்ப பக்திமயம் ஆயிட்டீங்க. மனசுல கல்யாண தினம் இருக்கும்போது பக்தியில வராத என்ன? டேய் சுண்டல், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சில்லர் டிக்கெட் பேசக்கூடாது. சேடம். சரி அதை விடுங்க. ஒரு நாள் கச்சேரிக்கு வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, ஆளைய காணோம்? அது இப்ப நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதோட நேச்சுரலும் கலந்தா நல்லா இருக்குமேனு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடுறேன். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒண்ணா கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க, அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆங்கிலேயர் லெவல்ல பேத்து எடுத்துட்டு போய் அமெரிக்காவில குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதிர்பார்க்காது, இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். ஜாகிரதை ஆராய்ச்சி பண்ணுங்க. காட் பிளஸ். இந்த ஊர்ல நாம என்ன செஞ்சாலும் தட்டி கேட்க எவனாவது இருக்கானா? இல்ல. நாம அடிச்சாலும் திருப்பி அடிக்க எவனுக்கா தைரியம் இருக்கா? இதுவரைக்கும் அவனும் பிறக்கல. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அடிக்கவும் உதைக்கவும் ஒருத்தன் பிறந்துட்டான். ஏய் போதையில வளர்றியா? இதுவரைக்கும் அவனும் பிறக்கலடா. நான் கூட அப்படித்தான் தப்பு கணக்கு போட்டேன். என்னடா சொல்ற? தண்ணி செலவுக்கு பணம் இல்லைன்னு ஒரு 100 ரூபா கேட்டேன், என்ன நார்நரா கிழிச்சிட்டான். யார் அவன்? நம்ம ஊர் திருவிழாவுக்கு பாட வந்திருக்கானே பாட்டுக்காரன், அவன் தான். அப்படியா? என் கூட வா, அவன் உரிச்சு ஊருக போட்டுறேன். நம்ம கச்சேரிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஃபர்தர் நம்ம நடத்த போற கச்சேரியை எல்லாம் தூள் கலப்பிடணும். கவர்மெண்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே தலைவா, அசத்திடுவோம். ஏய் பாட்டுக்காரா, வந்த அன்னைக்கே பிரமாதமா பாடி கிராமத்தையே கரங்கடிச்சிட்டியாமே. எங்க இந்த பாட்டை கொஞ்சம் பாடு. என் பாட்டு கேட்கணுங்கிற ஆசை இருந்தா ராத்திரி கச்சேரியில பாடுறேன், அங்க வந்து கேட்க. அண்ணனோட அருமை பெருமை தெரியாம பேசாத, மரியாதையா பாடு. முடியாது. இப்ப பாட போறியா இல்லையாடா? முடியாதுடா. என்ன தைரியம் இருந்தா இந்த துரப்பாண்டி முன்னாலேயே நெஞ்ச தூக்குவே. நம்ம ஒம்பு சண்டைக்கு போகலனே, அவங்க எல்லாத்தான் வந்திருக்காங்க. எந்திரிச்சு நாள் மாத்து மாத்துங்க. வாசிங்க. நல்ல நேரத்தில் வந்தீங்கண்ணே. இவனை நான் பார்த்துக்கிறேன்.
இந்த கிராமத்தில் எவனுமே என் மேல கை வச்சதில்லை. ஊரு விட்டு ஊர் வந்து பழைக்க வந்த நாய் நம்ம உடம்புல ஒரு இடம் பாக்கி விடாம உதச்சிட்டான். அதை நினைக்கிறப்போ என் ரத்தமே கொதிக்குது. அவனை சும்மா விட்டு வைக்க கூடாது. அவனுக்கு பாட்டுத்தான் பணம் கருப்பட்டின்னு நினைச்சா எதிரிய பந்தாடுறது கூட அவனுக்கு பச்சரிசி அச்சு வெள்ளமா இருக்கு. அடிதடியால் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அறவமே இல்லாம அவரை ஒழிக்கணும். எப்படின்னு திட்டத்தை திட்டவட்டமா சொல்லுங்க, முடிச்சிடுவோம். வழக்கமா பாட்டு கச்சேரி 7 மணிக்கு ஆரம்பமாகும். நீ 6 மணிக்கே மேடைக்கு போற. நாட்டு வெடிய மேடையில வச்சுட்டு பாட்டுக்கார கோஷ்டி மேடையேறி பாட ஆரம்பிக்கும் போது தெரிய பத்த வைக்கிற. பாட்டு முடியறதுக்குள்ள அந்த பட்டாளமே காலி. எப்படி சும்மா சொல்லக்கூடாது. நீ சகுனியவே மிஞ்சிட்ட. இன்னைக்கு பத்த வச்சிருவோம். பாட்டு பாடுங்க சார். நாட்டடி தானே, அது நமக்கு கை வந்த கலை. இப்ப பாருங்க 1 2 3 4